எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் செக்காரப்பட்டி அணை அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அணைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த டேமுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் வந்து இருக்குது. அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். அந்த இடத்துல ஒரே கல்லில், அதாவது ஒரே ஒரு மிகப்பெரிய பாறையில் ஒரு ஆஞ்சநேயர் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த ஆஞ்சநேயர் கோயிலானது கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து ஒரு வனத்துக்கு நடுவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை தண்ணி அருவி மாதிரி போயிட்டுருக்கு. மழை வந்தது அப்படின்னா அந்த இடத்துல அருவி மாதிரி போகும் அப்படின்னு சொன்னாங்க. அது அவ்வளோ அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து சுவாரஸ்யமாக இருக்குது அந்த இடமே. அதற்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் வந்து அமைஞ்சிருக்காரு. இது பார்க்குறதுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. அந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு அமைதியை வந்து நம்ம மனசுக்குள்ளே கொடுக்குது. இந்த ஆஞ்சநேயரை பற்றின எல்லா தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஞ்சநேயரை நம்ம போய் டைரெக்டாக சந்திக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றி நிறைய பேர் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆச்சரியமான வீடியோ வந்து காத்துட்ருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு உள்ளார காட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. தொப்பூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளாரையும், பொம்மடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளார காட்டு பகுதியில் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு ஏதாவது இருக்குங்களா? இந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாமி பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் காட்டில் வந்து ஒரு பெரிய பாறையில் ஒரு 100 அடி பாறையில் செதுக்கியிருக்கிறாங்க. இந்த 100 அடி பாறைங்களா? ஒரே பாறைங்களா? ஆமாங்க, 100 அடி பாறை. அதெல்லாம் செதுக்கினது, இது செதுக்கப்பட்ட சிற்பம் தான் இது. மற்ற கோயிலுக்கும் இந்த சிலைக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லும் போது என்ன? மற்ற ஆஞ்சநேயர் கோவில்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில் செதுக்கியிருப்பாங்க, அதே மாதிரி தான் இதுவும் பெரிய பாறையில் செதுக்கியிருக்கிறாங்க. என்னென்னா அந்த மாதிரி பாறையில் செதுக்கிற ஆஞ்சநேயர் ஒருமுகமாக திரும்பி இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா நேர்முகமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது ஒரே பாறையில் இருக்கிறது? ஆமாம், ஒரே பாறையில் இருக்கிறது. சரி, இந்த கோயிலுக்கு எந்தெந்த ஊர்லேருந்து மக்கள் வந்துட்டுருக்காங்க? இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுற்று பக்கத்துலேருந்து எல்லா கிராமத்துலேருந்து வர்றாங்க. டவுன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேலம், மேச்சேரி, மேட்டூர், தொப்பூர், கடத்தூர், பொம்மடி, தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, ராயக்கோட்டை, பக்கத்து மாவட்டமான கிருஷ்ணகிரி, கிளமங்கலம், ஒசூர், பெங்களூர்லேருந்தும் வராங்க. வெளி மாநிலத்திலிருந்தும் மக்கள் வந்து வராங்க. வராங்க. சரி, இந்த கோவிலோட பிரசாதம் அப்படின்னா என்ன? இப்போ கோவிலில் பிரசாதம்னு எல்லாம் மக்கள் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறது தான். ஏன்னா அங்கே எதுவும் வசதிகள் இல்லை, அதனால் அவங்களே செஞ்சுட்டு வந்து கொடுக்குவாங்க. காலையில் பூஜைகள் மட்டும், நித்திய பூஜைகள் நடந்துகிட்ருக்கு. சனிக்கிழமை நாளில் சிறப்பான விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெறும். புரட்டாசி அப்படிங்கும்போது தனியாக ஸ்பெஷலாக ஏதாவது பூஜைகள் இருக்கா? எப்பயுமே சனிக்கிழமையில் சிறப்பு பூஜைகள் உண்டு. காலையில் சுவாமிக்கு திருமஞ்சனம் பண்ணுவோம், பண்ணிவிட்டு தரிசனம் விடுவோம். இந்த பூஜைகள் வந்து காலையிலேருந்து எத்தனை மணி இருக்குங்க? சனிக்கிழமை நாளில் ஃபுல்லாக இருப்போம். அமாவாசை அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷல்னா? அமாவாசைனாக்கில் அன்னைக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்போம். வருடத்தில் எந்த நாள் வந்து இதுக்கு சிறப்பு பூஜைகள் இருக்குது? இந்த சுவாமிக்கு வருட பூஜைன்னு எடுத்திங்கன்னா ஆடி 18, அனுமன் ஜெயந்தி, ஆங்கில வருட பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு, பண்டிகை நாட்கள், இந்த நாட்களில் கூட்டம் அதிகமாக வருவாங்க. எல்லா சனிக்கிழமையிலும் விசேஷமாக தான் இருக்கும். அதே மாதிரி அமாவாசை நாட்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரிங்க, மக்கள் இந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா இந்த அனுமாரோட தொலைகள் அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் அது மாதிரி ஏதாவது அதிகமாக இருக்குங்களா, இல்லை எப்படி? அவங்க தொல்லை பண்ணுவாங்க, சாப்பிட்ற பொருள் இருந்தால் பறிச்சிருவாங்க, மற்றபடி ஒன்றும் தொல்லை பண்ணுறது அதிகமாக. அது வனப்பகுதி அப்படிங்கிறதுனால? ஆமாம், அதிகமாக இருக்கும். சரி, இது வந்து கவர்மெண்ட் ஆக்குபை பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களா கோயிலுக்கு எல்லாம் நன்கொடைகள் அதெல்லாம் வந்து? இது அரசாங்க கோயில். அரசாங்க கோயில் தான். ஓகேங்க. சரி, இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் ஒன்று இருக்குது, அந்த இது வந்து இந்த கோயிலுக்கு சேர்ந்தது? ஆமாங்க. கோயிலுக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பிள்ளையா இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம்? இல்லை, பக்கம் இருக்கும், இது முன்னாடி இருக்குது. இது முன்னாடியே இருக்குது அப்படிங்கிறதுனால. சரி, இங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு லேண்ட்மார்க் அப்படி ஏதாவது இருக்குது? முத்தம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன். முத்தம்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் வேலை இந்த கோவில்? ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன், ரயில் ஸ்டாப் வந்து வே முத்தம்பட்டி தான்.
இது வரீங்க அப்படியே வரலாங்களா? ரயில் மார்க்கமாக தான் வராங்க. இப்போ ஒசூர், பெங்களூர், ஆணைக்கல், சந்தாபுரம் அந்த ஏரியாவிலேருந்து வரவங்கலாம் ரயில் தான் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டு. 11 மணிக்கு வருது, மீண்டும் 2 மணிக்கு ரிட்டர்ன் போகுது, அதில் போயிடுறாங்க வந்துட்டு. பேசஞ்சர் நடந்து வரணும், நடந்து வர்றாங்க. விசேஷ நாட்கள்ல ஆட்டோங்கள்லாம் இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. பஸ் ஃபெசிலிட்டிஸ் குறிப்பிட்ட டைம் தான், குறிப்பிட்ட டைம் பொம்மடி டு தருமபுரி. ஆனால் கூட்டம் வந்து வந்துகிட்டே இருக்காங்க எல்லாம். எல்லாம் டூ வீலர்ஸு கார் அந்த மாதிரி தான் வருவாங்க. டூ வீலர் தான் அதிகம். அன்றாட மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேராவது வந்துட்டு அவ்வளோ வரணும். சனிக்கிழமை நாட்களில் தான் கொஞ்சம் அதிகம். மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா வரவங்க போகிறவங்க தான், ஏதோ ஒரு சிலர் தான் வருவாங்க. வனப்பகுதி அப்படிங்கிறதுனால இந்த சாமிக்கு அதிக பவர் இருக்குது. ஆமாம், காட்டில் இருக்கிறனால ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பவர், சொந்த இடம் மாதிரி அவருக்கு. சரிங்க, நன்றிங்க. ரெகுலராக வந்து நம்ம இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கோம். சனிக்கிழமை சனிக்கிழமை அமாவாசை இந்த மாதிரி டைமில் வந்து கோயிலுக்கு வரும்போது மனசும் அமைதியாக இருக்குது, எடுத்து காரியமும் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு வரோமோ அதுவும் வந்து கரெக்டாக நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நம்ம வந்து வார வாரம் வந்து சனிக்கிழமை அதே மாதிரி எனக்கு ஃப்ரீயான இருக்கிற டைமில் அமாவாசை டைமு இந்த டைம்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து சாமி கும்பிட்டு போகிறோம். இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லமலையிலேருந்து ஒரு 6-10 கிலோமீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கு சார். இதே வந்து பொம்மடியிலேருந்தும் வரலாம். பொம்மடியிலேருந்து வந்தபோது வரதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கமாக தான் இருக்கும், ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் பொம்மடி இதுலேருந்து வரலாம். இப்போ நல்லம்பள்ளி தருமபுரியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம கோயிலுக்கு வந்து நேராக வந்துடலாம். சரி, நன்றி. நன்றிங்க. எங்களையும் ரெண்டு பேர் பால் சொசைட்டியில் எப்படி பால் வாங்குறது அது இங்கன்னு தான் ஜூம் போகிறாங்க அதை எடுத்து அப்படியே சொல்லிட்டு அஞ்சு நேரம் தான் வருவோம். இதே கடின்னு போகிறேன்.